இவர்களுக்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அந்தந்த மாவட்டத்தில் ஏற்பாட்டில் தற்போது வரை குடியிருந்து வருகின்றனர். இந்நிலையில் தற்போதைய திமுக அரசு புதிதாக பொறுப்பேற்றவுடன் தமிழகத்தில் வாழும் இலங்கை அகதிகள் அனைவருக்கும் புதிதாக வீடுகள் கட்டி தரப்படும், அவர்கள் தேவை பூர்த்தி செய்யப்படும் என அறிவிப்பு வெளியிட்டு இதன் அடிப்படையில் இன்று திண்டுக்கல் மாவட்டத்திற்கு சிறுபான்மை மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி ஆகியோர் இலங்கை அகதிகள் முகாமில் ஆய்வு செய்ய வந்தனர். இதில் அடியநூத்து, தோட்டநூத்து, கோபால்பட்டி போன்ற பகுதியில் உள்ள அகதி முகாமில் ஆய்வு செய்துவிட்டு திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கூவனூத்து பகுதியில் சுமார் 1000 வீடுகள் கட்டுவதற்காக இடத்தை பார்வையிட்டு செல்வதற்கு கிளம்பிய போது அப்பகுதியில் அரசு அதிகாரிகளால் ஆய்வு செய்யப்பட்டு அமைச்சர்கள் வருவதற்காக மேடைகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் அமர்வதற்கு நாற்காலிகள், அமைச்சர்களை வரவேற்பதற்கு வரவேற்பு பேனர்கள் வைக்கப்பட்டன. அமைச்சர்கள் வருவதற்கு முன்பாக அந்த இடத்தில் ஏற்கனவே நீதிமன்றம் மூலம் தடை வழங்கப்பட்டதாகவும் அதில் சுமார் 7.5 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து வருவதாகவும் கூறி அந்த இடத்தில் விவசாயம் செய்து வரும் விவசாயிகள் இடத்தை முற்றுகையிட்டு இருந்ததால் ஆய்வுக்காக செல்ல இருந்த 2 அமைச்சர்களும் ஆய்வு செய்யாமல் மீண்டும் திரும்பினர். அமைச்சர்கள் ஆய்வுக்கு வருவதை முன்னரே தெரிந்த அதிகாரிகள் மாவட்டத்தில் உள்ள புறம்போக்கு நிலங்களில் பிரச்சனை உள்ளதா இல்லையா என்பது கூட தெரியாமல் அமைச்சர்களை ஆய்வுக்கு வரவழைத்து அவர்கள் ஆய்வு செய்ய முடியாமல் திரும்பியது கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.